இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சென்னை சூப்பர் கிங்ஸ் வருஷ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்சோட ட்ரீம் நாள் டீம் ட்ரீம் நாள் பிரிவி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த மேட்ச் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற எம் சிதம்பரம் ஸ்டேட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது அடுத்து இந்த மேட்சோட பிச்சரிட் பத்தி பார்ப்போம் இந்த மேட்சோட பிச்சரிப்போட் பற்றி பார்த்தோம்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் நூற்றலாக இருக்கும் அந்த சேம் டைம் இங்கே பேட்ஸ்மென்க்கு ஸ்பின்ஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஸோ சேப்பாக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்க போகுது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ கண்டிப்பா பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஏன்னா ஆடாமல் ஸோ கூட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக கொஞ்சம் வந்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நல்லாவே ஷைன் பண்ணுவாங்க அதேமாரி இனிஷியலாக நியூ பால்ல கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும் ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ் யூஸ் பண்ணும் ஸோ மேட்ச் வந்து மூவ் ஆனாக மூவ் ஆனாக ஸோ பேசஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ கண்டிப்பா பாலை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் சைடாக தான் இருக்கு அது ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் சடாக தான் இருக்கும் ஸோ பாலை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ் எந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் ஸோ கண்டிப்பாக சொல்லுவோம் அதுவும் இல்லாமல் சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் ஒரு டீசண்டான டைமென்ஷன் ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் மிஸ்டேஜ் இருந்தாலுமே டீப்லிங் கேட்ச் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ ஒரு மாதிரி வந்து சேப்பாக்கில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவலான பேட்டில் பேட்ஸ்மேனுக்கும் பவுலர்ஸ்க்கும் இருக்கும் பட் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா தானே நான் என்ன செட் ஆகாது அட் சேம் டைம் வந்து இந்தமாரி ட்ராக்கில் அக்ராஸ் ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த வி ஷேப்னு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆன் டு லாங் ஆஃப் ஸோ இந்த ரீஜன் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் இங்கே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஷைன் பண்ணியிருக்காங்க இங்கே மட்டும் இல்லை எந்த வந்து டேர்னிங் ட்ராக்லையுமே இந்தமாரி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் வந்து அவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோதார் அப்படி வந்து அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ இப்படி தான் போகுது இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ மேபி லைட்டாக டியூ இருக்கும் ஸோ அதனால டாஸை பொறுத்த வரைக்கும் எதனால் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா குருஷாலாம் கண்டிப்பாக இருக்காது ஸோ அதுதான் இம்பாக்ட் ஆயிருந்து ஒரு ரூல் வச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட் அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபிபி பிளேய்லாம்னு பார்ப்போம் ருத்ராஜ் டிவான் கான்வே ரஹானே ஸ்டோக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மொயின் அலி சி தூபே ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் தோனி பத்திரனா தீக்ஷனா துஷார் தேஷ்பாண்டே ஆகாஷ் சிங் ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பெருசாக இந்த சேஞ்சஸ் இருக்காது மேபி மொய்னி ப்ளேஸில் ஸ்டோக்ஸ் வரலாம் பட் ஸ்டில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டோக்ஸ் எதுக்கு அப்படின்னு தெரியல ஸோ மொய்நலி இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மொய்னலி தான் வந்து பார்த்திங்கன்னா விளாடுவார் நான் நினைக்கிறேன் பட் பென் ஸ்டோக்ஸ் மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் மொய்நலி ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக வந்து பார்த்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருப்பார் ஸோ மற்றபடி பெருசாக இந்த சேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே சைடில் இருக்காது அடுத்து எஸ்ஆர்ச் ப்ராப்பர்ப்பு பிளேய்லாம்னு பார்ப்போம் ஹாரி ப்ரோக் மயங்க் அகர்வால் ராகுல் திரிபாதி ஏடன் மார்க்ரம் ஹேண்ட்ரிச் கிளாசன் அபிஷேக் சர்மா ஆதில் ரஷீத் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகில் ஹொசைன் வாஷிங்டன் சுந்தர் புவனேஸ்வர் குமார் நடராஜன் மயங்க் மார்க் ஸோ சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வினிங் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் நடக்க போகுதுன்றதுனால மார்க்கோ யான்சன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸில் சேஞ்சஸ் ஸோ நல்லா ஞாபகம் ஒரு ஃபோர்ஸ்டு சேஞ்சாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியே போவார் ஸோ அவருக்கு பதிலாக ஒரு ஆதில் ரஷீதோ அகில் ஹுசேனோ ரெண்டு பேரில் யார் வேணால் வரலாம் ஸோ ரெண்டு பேரில் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட்டான ஒரு பாலர் தான் மேட்ச் டு மேட்ச் ரெண்டு பேருமே விக்கெட் எடுப்பாங்க பட் எனக்கு என்னமோ ஆதில் ரஷீத் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் நீங்கள் கொஞ்சம் நீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் சென்னையோட பேட்டிங் லைனப்பில் கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க பட் ஆதில் ரஷீத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்பின்னர் அட் த சேம் டைம் அக்கில் ஹோசனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்டாக மார்த்தடாக்ஸ்ன்றதுனால கிட்டத்தட்ட ரெண்டு பேர் சிமிலர் தான் ஸோ அதனால் யார் ஆனாலுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் பட் என்னோட ஒரு பிஃபரபிள் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆதில் ரஷீன்னு என்ன கேட்டிங்கன்னா சொல்லுவேன் ஏன்னா எந்தமாரி ட்ராக்லேயுமே விக்கெட் எடுக்கக்கூடியவர் அதுவும் இல்லாமல் இந்த லெஃப்ட் ரைட்டு ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவை இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் அட் த சேம் டைம் உம்ரான் மலிக்கு பதிலாக மங்க் மார்க்கண்டேவும் வருவார் ஏன்னா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கடைசி மேட்ச் இங்கே பார்த்துருப்பீங்க ராஜஸ்தானுக்கும் சென்னைக்கும் நடந்த மேட்சில் ஸோ ராஜஸ்தான் எந்த மாரி அவங்களோட ஸ்பின் ட்ரைவை வச்சு பீட் பண்ணாங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் முக்கியமாக வந்து அஸ்வின் அண்ட் சகல் ரொம்ப 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 சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஜாம்பா மட்டும் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ஹையராக இருந்தார் அபவ் டென் இருந்தது எக்கனாமி ரேட் பட் ஸ்டில் அவருமே விக்கெட்டும் பிக் பண்ணா இருந்தார் ஒரு விகெட் பிக் பண்ணியிருந்தார் பட் அந்த ஸ்பின் ட்ரையோன்றது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ மேபி இங்கேயும் ஸ்பின்னஸ் டாமினேஷன்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எஸ்ஆட்சோட ப்ராபிபிள் பிளேங் ரவுண்ட் இந்த கிரௌண்ட்டர் ஸ்டாஸ் பற்றி பார்ப்பேன் கேவரேஜ் வெஸ்ட் இன்டிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்ட்டி எயிட் அடுத்த டிரீமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து சஜெஸ்ட் பண்ணுறேன் விக்கெட் கீர் ஆப்ஷனாக டிவான் கான்வே ஒரு டிஃபால்டர் ஆப்ஷன் கேட்டீங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபால்டர் ஆப்ஷன் தான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு அண்டு வந்து ஹேண்ட்ஜ் கிளாஸன் ஹேண்ட்ஜ் கிளாஸ் கண்டிப்பாக நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் பட் ஸ்டில் அவருக்கும் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் தெரியல ஏன்னா வித் பேர் சமையான ஒரு ஃபார்மில் இருக்காரு அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஓவர் சீஸ் பிளேஸில் ஸ்பின்னர்ஸை பெட்டராக ஆடக்கூடிய ஒரு சில பிளேஸில் க்ளாஸனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுவார் ஏஷியன் கண்டிஷன்ஸில் ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ட்ராக்குமே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சீஸ் பிளேயராக இருந்தாலும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ரொவைட் பண்ணுவார் பட் ஸ்டில் அவருக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதேமாதிரி எம்எஸ் தோனி அதே தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருப்பார் ஸோ அதனால் டிவான் கான்வே ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பார் அது சேம் டைம் ஹெண்ட்ரட்ஸ் கிளாஸ்லாம் நீங்கள் தாராளமாக கிராண்ட் லீக்கில் யூஸ் பண்ணி பாருங்கள் மேபி பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ராகுல் ட்ரிபாத்தி ருத்ராஜ் கைக்வாடா ஆல்ரௌண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜடஜா மொய்ன் அலி மார்க்ரம் வாஷிங்டன் சுந்தர் அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா அதில் ரஷித் துஷார் தேஷ்பாண்டே மயங்க் மார்க்கண்டே தீக்ஷனா ஸோ இந்த டீம் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மர்க்ராம வந்து கேப்டனாவும் ஜடேஜா வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கு ஏடன் மர்க்ராம பொறுத்த வரைக்கும் கேப்டனாக கொடுத்ததுக்கு நிறைய ரீசன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருமே ஸ்பின்னை பெட்டராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ நம்பர் ஃபோரில் ஸ்டார்ட் ஆகிறார் அட் த சேம் டைம் இந்த மேட்சில் அவர் வந்து மேபி ரெண்டு ஓவர்லேருந்து இல்லை ஃபுல் கோட் ஆஃப் த ஓவர் போட்டு முடிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்காங்க என்னக்குள்ளே மேபி வாஷிங்டன் சுந்தர் அடி வாங்கிட்டார் அப்படின்ற பட்சத்தில் எய்டன் மார்க்ரம் அந்த ரோல் எடுக்கலாம் இல்லை சப்போஸ் வாஷிங்டன் சுந்தர் சூப்பராக போடுறாரு பட் ஸ்டில் ஒரு ராஜுல் ரஷீதோ இல்லை வந்து அக்கில் ஹொசேனோ அந்த இடத்துல வந்து விளாட்றாங்கன்னாக்குள்ளே ஸோ அவங்க எதனா இது பண்ணாங்கன்னா ஸோ அவங்க ஓவரில் வந்து ரெண்டு ஓவர் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஐடன் மார்க்கரம் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதனால் ஐடன் மார்க்ரம் வித் த பால்னு இந்த மேட்சில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ அதனால் நான் வந்து மார்க்குறமாக கேப்டனாக கொடுத்துருக்கேன் அட் சேம் டைம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் வித் த பேட் மாதிரி ஃபார்மில் இருக்காருன்னு அவருக்கு தெரியும் அட் த சேம் டைம் இது என்ன தான் டர்னிங் ட்ராக் இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு ஸ்பின்ன பெட்டராக ஆடுவார்ன்றும் நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போதைக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸில் நான் வந்து ஜடஜாக வச்சிருக்கேன் பட் ஸ்டில் மொயின் டீமில் இருந்தார் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக மொயினிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜடஜாவை கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வச்சுருக்கேன் அதேமாதிரி வாஷிங்டன் சுந்தர மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்கோங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு லோக்கல் பாய் ஸோ அஸ்வின் எந்த மாதிரி பண்ணாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுவுமே ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஏகப்பட்ட மேட்சை விளையாடி இருப்பார் ஸோ அவருக்கு நல்லா தெரியும் இந்த ட்ராக் எப்படி பிஹேவ் பண்ணணும் அதுவும் இல்லாமல் வாஷிங்டன் சுந்தர் யார் ரொம்ப குருஷலாக இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா எல்லா பாலும் டேனுக்கு ஆடி ஸோ ஸ்ட்ரைட் ஒன்னு நிறைய பேர் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஸோ அதில் கூட வந்து அவருக்கு வைக்க சொல்லலாம் ஒரு நல்ல கிராண்ட் லீக்கு பெஸ்ட்டான கேப்டன் சாய்ஸ் இந்த மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு வாஷிங்டன் சுந்தர தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்லுவேன் ஸோ வாஷிங்டன் சுந்தர் மேபி ஒரு ரெண்டு வந்து மூணு